ஹேமா கமிட்டியினுடைய ஒரு அடிப்படையான ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, மலையாள திரைப்பட உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அது நடிகர்கள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமா இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். திரையுலகில் என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க தான் தீர்மானிக்கிறார்கள். அவங்க விருப்பத்துக்கு விரோதமாக சின்னதாக யாராவது ஏதாவது ஒரு நகர்வை மேற்கொண்டால் அவங்கள வந்து அடுத்தது திரைப்பட துறையில் அவங்களுக்கு எந்த பங்கு பாத்திரமும் இல்லாத அளவுக்கு அன்ஆத்தரைஸ்ட் பேன், சட்டவிரோதமான தடை என்பது அவங்களுக்கு அடுத்தது விதிக்கப்படும். இதில் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஹேமா கமிட்டியினுடைய முக்கியமான ஃபைண்டிங்கிறது இந்த மாதிரி ஒரு பவர் சென்டர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. தட்டி கேட்பவர்கள், சிறிய முணுமுணுப்பு செய்பவர்கள் கூட அடுத்தது தடை விதிக்கப்படுகிறார்கள், தடுக்கப்படுகிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கும்போது மலையாள திரைப்பட உலகம் வந்து மின்னுவது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. உப்பும் வெள்ளையாக தான் இருக்குது, சர்க்கரையும் வெள்ளையாக தான் இருக்குது. அதனால் பார்வையில் நம்ம கண்ணில் படுறதை வச்சு முடிவுக்கு வந்தோன்னா உப்பை வந்து சர்க்கரைன்னு கூட நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். நம்ம கூட தமிழில் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த சென்ஸில் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லி, பார்ப்பதை வைத்து மட்டும் முடிவெடுக்க முடியாது, உள்ளே போய் தீர விசாரிக்கும் போது தான் உண்மைகள் வெளிவருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டையே அவங்க இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பலருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக வருது. இப்போ இதில் கமிட்டி சொன்ன சில விவகாரங்களுக்குள்ளே போவதற்கு முன்னால் கமிட்டியினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு சொன்னால், இது ஏதோ மலையாள திரைப்பட உலகத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள், அது மட்டுமே ஹேமா கமிட்டி விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு தோற்றம் அல்லது அந்த மாதிரி ஒரு கருத்து தான் ஆழமாக ஊடகத்தில் பரவிக்கிட்டுருக்கு. உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. பாலியல் துன்புறுத்தல் அதெல்லாம் கண்டிப்பாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி திரைப்பட உலகத்தில் நிலவுகிற ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் என்னென்ன விஷயங்களில் வெளிப்படுது, என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது என்று எல்லாவற்றையும் விவரமாக விசாரிக்க வேண்டுங்கிறது தான் ஹேமா கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்.